எனக்கன்பானவர்களே, அப்போஸ்தலர் 4:33 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பிரதான அப்போஸ்தலர்கள் பலமாய் இயேசப்பாவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சி. அவர் மரித்து உயிரோடு 3 எழும்பி 40 எங்களுக்கு தரிசனமானார், வரத்துக்கு ஏறினார், சாட்சி கொடுக்குறாங்க. மீண்டும் வரப்போகிறா, மனம் திரும்புங்க. இப்படி சாட்சி கொடுத்த போது ஆண்டவர் சொல்கிற அவர்களுக்கு பூரண கிருபையா. நீங்கள் சொல்கிறீங்களா இயேசப்பாவை பற்றி? சர்ச்சிலேயே சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறோம், எனக்கு வயிற்று வலி சுமாயிட்டு, தலைவலி சுமாயிட்டு, எனக்கு கடன் பிரச்சனை மாறிட்டு, கண் வலி சரியாயிட்டு. சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், தெருவில் நின்று என் பாவத்தை இயேசு மன்னித்தார், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், என்னையும் பாவத்திலிருந்து உயிரோடு எழுப்பு பண்ணினார் என்று சாட்சி கொடுக்கிறீங்களா? சொல்ல முடியுதா தைரியமா? ஆனால் நம்ம சபைக்குள்ளே சாட்சி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்துல போய் வெளியே போய் நின்று உயிர்த்தெழுதலின் இயேசுவை சாட்சியாக பிரகடனப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு கிருபை கிடைக்கும். எவ்வளோ காரியம், பிஸ்னஸுக்கு, வேலைக்கு, படிப்பை குறித்து, ட்ரெஸ்ஸை குறித்து வெளியே எத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம், ஏன் இயேசுவை பற்றி பேசலை நம்ம? அதுதான் கிருபை இல்லை. இன்னைக்கு பூரண கிருபை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு வேணுமா? இயேசுவை பற்றி, அது உயிர்த்தெழுதல் இயேசுவை பற்றி இன்னைக்கு சொல்ல அர்ப்பணிங்க. ஆண்டவரும் பூரண கிருபை தரும். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எதை எதையோ பற்றி பேசி பிரகடனப்படுத்துகிறோம், உங்களுடைய பூரண கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். உயிர்த்தெழுதின் வல்லமையை குறித்து சாட்சி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதனால பூரண கிருபை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை அர்ப்பணிக்கணும், மாற ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.